ஏன் லேட் பண்ணிட்டீங்க? காலையில ஏந்துக்க முடியல சார், சண்டே காலையில வந்து உங்களுக்கு தெரியாது. சீக்கிரமா வந்துருக்கலாம் மாஸ்டர், ஏன்னா இவங்க இவங்க போய் பசி தாங்க மாட்டாங்க. கரெக்ட், நான் அதுக்கோசம் தான் நான் என்ன சொன்ன, கரெக்டா 6 மணிக்கு வந்துருங்கன்னு. கரெக்ட் தான், கொஞ்சம் 10 மினிட்ஸ் லேட் ஆனால அவங்க ஒரு கேங்கே பறந்து போயிட்டாங்க. புரியுது. ஃபர்ஸ்ட் அந்த கிளிங்களை காட்டு மாஸ்டர், வெயிட் பண்றாங்கல்ல. சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ஒரு பெரிய மனசு வேணும். நிறைய பேர் டைம் இல்லை இது இல்லைன்னு சொல்கிறோம், பட் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பறவைகளுக்கும் நல்லது, நமக்கும் ஒரு சார்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னே கண்டிப்பாக சொல்லலாம். எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரசாந்த் துளசி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் அருவா மீசா கொடுவா பருவை. ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பேரட் சுதர்ஷன். இவரை இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் இவர் பேரட் சுதர்ஷனாக தெரியும், பட் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒயிட் மாஸ்டர் தான். எனக்கு அவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் கிட்ட பாண்டிங் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேரட்டுக்கு ஃபீட் பண்ணுறது வந்து நாட் பாசிபிள், பட் இது இனிஷியேட்டிவ் நீங்கள் எடுத்தால் கூட நீங்கள் கூட இதை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்னென்னா, இவர் காலையிலேருந்து எப்படி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாரு, அதுக்கடுத்து அவரோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவரோட வியூஸு, ஐடியா எப்படி அவருக்கு வந்துச்சு, எல்லா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம், நான் அவர்கிட்ட கூட செக் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பேன். ஆமாம், அந்த அந்த ட்ரீ போய் காக்காவோட ட்ரீ அது. எத்தனை பேரட் பறந்து போகுது பாருங்கள். ஸோ பர்ஃபெக்ட் கேப்சர் இதுதான். இவர் வீடு ஒரு வேலைக்கு எத்தனை கிலோ சார்? கிலோவால எப்படி, பக்கெட் தான் கணக்கா? நான் இது ஒரு 8 மூடி போடுவேன். ஓகே, 8 மூடி மேல ஆகும். ஓகே, இதுவே விண்டர் சீசன்னா இதை விட 3 டைம்ஸ் அதிகமாகும். ஓகே, இப்போ சம்மர்ன்றதுனால சம்மர்ன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, இந்த அளவு தான் சாப்பிடுவாங்க. வேர்க்கடலை. ஓகே, வேர்க்கடலை ஊரெல்லாம் வைக்கக்கூடாது, அப்படியே பச்சை பச்சை வேர்க்கடலை. இது ஓ புரியுது சார், இது பச்சை வெர்க்கலை. ஓகே சார், இது தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் ஊற வச்சிட்டேன்னா 2 மணிக்கு ஊற வச்சுட்டேன்னா இப்போ கரெக்டாக அவங்க 4:30 வந்துடுவாங்க. இப்போ டைம் பார்த்தா 2:25 ஆகுது, 4:30 இது கிளிகளுக்கு ஃபுட்டாக மாறிடும். ஆமாம், திடீர்னு அதிகமாக வந்துட்டாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்ஸ்டண்ட்டாக பச்சை எடுத்து போடுவேன். அது ஊரில் வைக்கணும், அது ஊற வச்சு. இதை தவிர வேறு ஃபுட்டு ஏதாவது கிளிக்கு? வேற பழம் போடுவேன். ஓகே, சீசன் ஃப்ரூட்ஸ். என்னென்ன நம்ம சீசன்ல பொய்யா வருதா, பொய்யா போடுவோம், மாம்பழம் போடுவோம். ஓகே, இப்போ மே ஏப்ரல் மேலாம் மாம்பழம் அதையும் சாப்பிடுது. ஆமாம், அதையும் சாப்பிடும். இப்போ நான் என்ன சாப்பிட்றேனோ, நான் சாப்பாடு சாப்பிடும்போது அவங்க தனியாக நான் எடுத்து வச்சுருவேன். இது எப்படின்னா மாஸ்டர், நம்ம எங்கள் எங்கள் இந்த தெருவே ஓரளவு மாறிட்டு இருக்குது. சூப்பர் சார். முதல்ல அனிமல்ஸை பார்த்தா வெறுப்பாங்க. இப்போ நான் பண்ணுற இந்த ஃபீடிங்கு, நான் என்னோட ஸ்பீச்சஸ்லாம் பார்த்துட்டு எல்லாமே ஓரளவு அனிமல்ஸ் மேலே லவ் வந்துச்சு. ஓகே, இப்போ நாயை பார்த்து பயப்படுறவங்களாம் தெரு நாயை பார்த்து கொஞ்சிறாங்க. நீங்கள் மார்னிங் கூட பார்த்தேன், ஒருத்தர் நாயை பார்த்து பயப்படுவார். அவர் லேபுக்கிட்ட போயிட்டு விஷ் பண்ணுறாரு, அதுலேருந்து என்ன ஆயிடுச்சு, சேஞ்சஸ் வந்துடுச்சு மனுஷங்கிட்ட. ஆமாம், சேஞ்ச் வருது, சேஞ்சஸ். அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணால் தான் வரும். அதை நம்ம வேறு மாதிரி நினைக்கக்கூடாது, அனிமல்ஸ் வேறு ஹியூமன்ஸ் வேறுன்னு நினைக்கக்கூடாது. வைல்டு அனிமல் வேறு, அதுக்குன்னு நம்ம போய் சிங்கத்துக்கிட்ட போய் ஷேக்கன் பண்ண முடியாது. கரெக்ட், அவங்களும் குட்டியிலேருந்து வளர்த்தா அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. நம்ம அன்பு காட்டினா அவங்களும் அன்பு காட்டுவாங்க. இங்கே இவர் சர்வ் பண்ணுறாருன்னா கிளிகளுக்கு, அப்படியே இங்கே ஒரு பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குது, இங்கே தான் பார்த்தா ஃபுல்லாக எல்லா கிளியும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதான் பர்ஃபெக்ட் டைம் ஃபார் த மீல்னு சொல்லுவாங்க, அதாவது எல்லாம் ஒரு போட்டோன்னே அட் அ டைம் எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை கிளி உக்காண்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ மார்னிங்கில் ஒரு தடவை வருவாங்க, அதேமாதிரி ஈவினிங்கில் வருவாங்க. ஓகே, இது சம்மன்றதுனால இவங்க கம்மியாக வராங்க. இதுவே விண்டர்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வருவாங்க, இந்த மரம் பத்தாது அவங்களுக்கு. இந்த சரௌண்டிங்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டு அந்த டைமில் ஒருத்தங்க குரல் குத்த விட அந்த கேங்கே வந்துடும். இதுமே நாமளும் என்ன பண்ணணும், எல்லாருமே நம்ம வீட்டில் முடிஞ்சாலும் கொஞ்சம் ஃபுட்டு
இவங்களுக்கு வச்சோன்னா ஒரு ரெண்டு பறவைங்களுக்காவது நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு புண்ணியம் தர்மம், அதேமாரி இந்த இனம் ஐயாமல் நம்ம பாதுகாக்கலாம். மொத்தம் இந்த பலகை மொத்தம் எத்தனை பேர் இருக்குது நீங்கள் இப்போ வைக்கிறது? இப்போ லைனாக அடிக்கிருக்கீங்க. நான் கவுண்டிங் இல்லை மாஸ்டர், அவங்க வரவுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த பலகை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஓகே, சம்மருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வராங்க. ஓகே, ஒரு பந்தி மாதிரி ஒரு பந்திக்கு இத்தனைன்னு இருக்கும். நீங்களே கவுண்ட் பண்ணால் ஒரு 600-700 பேர், எனக்கு தெரிஞ்சு 1000 பேர் வந்து சாப்பிட்லாம். இப்போ பந்தின்னு சொல்கிறீங்க, அதாவது ஒரு நாளில் எத்தனை வேலை எத்தனை பந்தி? ஒரு நாளைக்கு மார்னிங் போய் ஒரு கொஞ்சம் தான் வருவாங்க. ஓகே, அவங்க பிரிச்சுப்பாங்க. மார்னிங் எத்தனை? ஒரு 3 பந்தி போகுமா? ஆஹா, வின்டரில் போகும். ஓகே, சம்மரில் அவ்வளோ அவங்க வரமாட்டாங்க. ஓகே, மைக்ரேட்ஸிங் பேர்ட்ஸ் எதுவுமே நம்ம ஊருக்கு அவ்வளோ வராது, இவங்க வரவும் கம்மியாயிடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த மரத்துலேயே அந்த ஃபுட்டு கடிச்சிடும். சம்மரில் அந்த காய் அதெல்லாம் பழுத்து இருக்கும், அதெல்லாம் அரசம் வரும் காய் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு அவங்க பழகிப்பாங்க. இந்த வின்டரில் அவங்களுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகிடும், அதனால இவங்க வரத்து அதிகமாக இருக்கும் வின்டரில். வின்டர் சீசனில் என்னால் சமாளிக்க முடியாது, ஒரு 4-5 பந்தி ஓடும். இது எப்படி தெரிய வரும், இது முடிஞ்சிருச்சு அடுத்த பந்தினா இல்லை வேஸ்ட்டாக வருது? அந்த மரத்தில் காலி ஆகினே வருவாங்க, சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓ ஓகே, ஒரு மரத்தில் இருக்கிறத வச்சு தான். ஆமாம் மாஸ்டர், அந்த மரம் தான் மெயின். இங்கே சர்க்கம்டன்ஸில் மைனா, காகங்கள், சிட்டுக்குருவிங்க, புறாக்கள், அணிலுங்க, இவங்க பாப்புலேஷன் அதிகமாகுது. புரியுது, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து இருக்கிறதுனால இவங்க பாப்புலேஷன் நிறைய ஆகுது. புரியுது, இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும், சின்ன குழந்தைங்களும் கற்றுத்தரணும். இந்த காரைக்குடியில் செட்டியாஸ் அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வீடு கட்டும் போது சக ஜீவன் எல்லாமே வந்து சாப்பிடணும், எல்லாமே சமபந்தி. புரியுது, அந்த மாதிரி அவங்க வாழ்ந்துருந்தாங்க. அந்த பழைய கலாச்சாரம் இப்போ வந்து கொஞ்சம் மறைஞ்சிட்டு போகுது. ஆமாம் மாஸ்டர், ஏன்னா என் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் நான் அப்போ கீழே ஹாலில் படுத்தும் போது வீட்டுக்குள்ளேயே சிட்டுக்குருவிங்க வீடு இருக்கும். அவங்க வீடு கட்டும்போது அது இன்பில்ட்டாக கட்டிட்டாங்க. அந்த சிட்டுக்குருவிங்க என்னை வந்து எழுப்பும். புரியுது, காலில் வந்து சீண்டும். நம்மளுக்கு ஒரு இயற்கையாக நம்ம சார்ந்துருக்கிற மாதிரி. ஆமாம், அது மார்னிங் அவங்கள பார்த்து ஏந்துக்கும் போது நம்மளுக்கு எந்த ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அது மறந்துடும். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆச்சு, அதான் நீங்கள் எல்லாமே பரிமாறிட்டீங்க. நீங்கள் என்ன எல்லாம் முடிச்சுட்டு நம்ம தள்ளி வந்தோன்னா சார ஆரம்பிப்பாங்க? ஆமாம் மாஸ்டர், நடுவில்லாம் வரமாட்டாங்க. நடுவில் அவங்க வரமாட்டாங்க, வருவாங்க, நான் பண்ணால் வருவாங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கிறதுனால ஒரு பயம், இப்போது ஒருத்த வந்தால் கூட நீங்கள் அது தெரிஞ்சிடலாம். ஸோ ஒன்றொன்னா இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுது இப்போ நான் வந்தேன்னா எத்தனை வருதுன்றது. அவெல்லாம் வந்தாச்சு எல்லாம். ஏய், நான் வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை வந்துச்சு பாருங்க. அழகாக இருக்குது. நம்ம வீட்டில் மிஞ்சி போனால் ஒரு 5-6 கிளி பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள் எத்தனை வந்துச்சு, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 இருக்கும் போல். இதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாது, அதனால் தைரியமாக எல்லோரும் வராங்க. நீங்கள் கவுண்ட் பண்ணாலே தெரியும் எத்தனை கிளி இருக்கு, நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். எல்லாம் பச்சை பசேன்னு இத்தனை கிளி இருக்கா சென்னையில், அதுவே எனக்கு டவுட்டாக இருக்க மாதிரி மாறிடுச்சு. வால் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. நம்ம சம்மரில் இவங்களுக்கு தண்ணிலாம் வைக்கணும் மாஸ்டர். ஆ, தண்ணி பேர்ட்ஸ்க்கு சாப்பாடு வைக்கலைன்னா கூட தண்ணி வச்சா அந்த தாகம் தீரும் அவங்களுக்கு. நம்ம சென்னை சிட்டியில் இருக்கிறதுனால சிட்டியில் தண்ணி அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த இனத்தை நம்ம காப்பாற்றுற மாதிரி அவங்க ஒரு விதை கொடுத்தா கூட கன்ஃபார்மாக அது வளரும். புரியுது, நீங்கள் உங்கள் கையால் ஆர்டிஃபிஷியலாக விதை போட்டிங்கன்னா
ஒரு 1000 விதை போட்டால் அதில் ரெண்டு தான் வளரும். அவங்களுக்கு தெரியும் இவங்க கொடுக்குற விதை போட்ட உடனே ஒரு செடி கன்ஃபார்மாக இருக்குதுன்னு நம்ம ஒத்துக்கலாம். சார், இப்போ இது காலையில் நீங்கள் எழுந்து எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க? தினமும் எழுந்துக்கிறீங்களா இல்லை ஏதாவது ஒரு நாள் பிரேக்குன்னு எடுக்கிறீங்களா? இது வரைக்கும் நான் பிரேக் எடுத்ததில்லை மாஸ்டர், ரொம்ப ரேர். எப்படின்னா 6 மந்த்ஸ்க்கு ஒரு நாள் எங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா வைப் பண்ணுவேன். ஓகே. எப்படின்னா வலு கட்டாயமாக எதனா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வரும், என் மச்சாந்து பொண்ணுங்கிறது மாமனாருது எதனா உடம்பு சரியில்லையா பெரியவங்களுக்கு, ஓகே, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. அந்த நேரத்தில் யாருன்னா பக்கத்து விட்டு பையன்கிட்ட கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணிப்பேன், அவங்க வேலையாட்கள் யாருன்னா கூப்பிட்டு பா ஒரு நாள் சர்வ் பண்ணுப்பான்னு சொன்னேன். ஆனால் அவங்க என்னதான் அவங்க நம்ம வச்சாலும் நம்ம பண்ணுற மாதிரி நம்ம அம்மா நம்மளை சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரி குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி அவங்க என்னதான் வேலைக்காரங்க ஊட்டி விடுறதுக்கும் அம்மா ஊட்டி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் நம்ம இல்லைன்னா வேற வழி இல்லை. ஆமாம், ஒரு நாள் அதுமாரி. ஏன்னா எனக்கு எல்லா வசதி இருந்த கடவுள் இவங்களை பாதுகாக்குன்னு என்னை படிச்சிட்டார். ஆனால் அதே மாதிரி எனக்கு அப்புறம் நிறைய பேர் வருவாங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணும் மாஸ்டர், பண்ணாதான் நம்ம ஜென்ரேஷன் நல்லா இருக்கும், நாமளும் நல்லா இருக்கலாம். இப்போ சப்ஸ்கிரைபர் யாராவது இதை பண்ணோன்னு இருக்காங்க, இப்போ அவங்க வந்து டவுட்டு சார் ஏதாவது எனக்கு இது எப்படி பண்ணுறது அப்படி பண்ணால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஏன் மாஸ்டர், நான் டெஃபினட்டாக நான் இருக்கிறவருக்கும் உயிரோடு இருக்கிறவருக்கும் எல்லாருக்குமே இதை கற்றுத்தரணும். ஓகே, இந்த என்ஜாய்மெண்ட் எனக்கு மட்டும் இல்லை, கடவுள் எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்குறாரு. இது கண்டிப்பாக ஒரு சார்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் தான் எல்லாருக்கும், பிஸி லைஃப் பெஸ்ட் ரிலாக்ஸேஷன் மாஸ்டர். நம்ம எங்கெங்கேயோ வேடந்தாங்கல் அது இதுன்னு போகிறோம், பள்ளிக்காரனை அதெல்லாம் தேடி போகிறோம், போகவே தேவையில்லை. வீட்டுக்கே நம்ம கடவுளை வர வைக்கலாம், பறவைங்களை வர வைக்கலாம், அனிமல்ஸை வர வைக்கலாம், கடவுள் உள்ளதான் இருக்கிறாரு. நான் அதுதான் இதுக்கு மேலே ரொம்ப இந்த கிளிகளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க மார்னிங் ரொட்டீனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்றதுனால இந்த வீடியோ இப்போ நம்ம முடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, பேரட் சுதர்சனம் சொல்லுவாங்க. நீங்கள் இவரை கூகுளில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பிரசாந்த் துளசி, இவர் பேரட் சுதர்சன் சார். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் அருவா மீசர் கொடுவா பாருவா. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சி யூ வியூவர்ஸ், பை பை.